ஸ்கூல் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் பேஜில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வெற்றிக்கான வழிகள் அப்படிங்கிறதுல பல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதில் கலந்தாலோசித்தல் ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போது யாரை போய் அதை பற்றி கேட்குறது, என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியெல்லாம் வருது இல்லைங்க, அதை பற்றியான விளக்கமாக இப்போ பார்த்துருவோம் நம்ம. ஆக்சுவலாக வெற்றி அடைதல் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான வழிங்க. சில நுணுக்கங்கள் இருக்குது, அந்த நுணுக்கங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதும், கண்டிப்பாக நீங்கள் தான் வெற்றியாளர். அந்த நுணுக்கங்கள் என்னன்னு இப்போ நான் சொல்கிறேன், நான் நீங்கள் கேட்டுக்குங்க, ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் தான் அடுத்த முறை நம்ம சந்திக்கும் பொழுது வெற்றியாளராக இருப்பீங்க. சுருக்கமாக சொல்கிறேன், தீர்மானியுங்கள், கலந்தாலோசியுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். இதை பற்றிய விளக்கம் இப்போ சொல்கிறேன் நான் உங்களுக்கு. தீர்மானியுங்கள் அப்படிங்கிறதுல உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தீர்மானிக்கணும். நீங்கள் தெளிவாக தீர்மானிக்கணும், எந்த டைலமாவுமே இருக்கக்கூடாது, இதுதான் எனது நோக்கம் அப்படின்னு தீர்மானிக்கணும். கலந்தாலோசியுங்கள் அப்படிங்கிறதுல வெற்றி பெற்றவங்ககிட்டையும் பேசணும், தோல்வி அடைஞ்சவங்ககிட்டையும் பேசணும். செயல் திட்டமிடுங்கள், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தீர்மானித்ததுக்கப்புறமேலு அதை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெப்ஸ் தான் செயல் திட்டமிடுங்களில் வரும். அடுத்தது செயல்படுங்கள், இந்த பாயிண்டில் நம்ம நோக்கத்தை நோக்கி எப்படி நம்ம பயணப்பட போகிறோம் அப்படின்ட்டு திட்டமிட்டுட்டோம் இல்லைங்களா, அதை எப்படி செயல்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறத செயல்படுங்கள்ங்கிறதுல வரும். இதில் முக்கியமாக புதிய விஷயமா இதில் சொன்னதே வந்து கலந்தாலோசியுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான். இது என்னங்க சார் புதுசாக கலந்தாலோசியுங்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களே அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாகவும் இருக்கும். நான் அதைத்தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணி அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், ஏன் தோல்வி அடைஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஃபுல் டேட்டா கிடைச்சிருது இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை செயல்படுத்தி கொண்டு போகும்பொழுது அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போக முடியும். இது பண்ணினா வெற்றி அடைஞ்சாங்கன்னு தெரிஞ்சது இல்லையா, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அப்போ அவங்களுடைய முழு அனுபவங்கள் எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிஸ்கஷனில் வெற்றி பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் இதெல்லாம் செஞ்சேங்க அதனால் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. சொல்லிட்டு அவங்களோட ஆக்ஷன்ஸு, அதை ஃபாலோ பண்ண மெத்தேடு, அதெல்லாம் காட்டுவாங்க, அதெல்லாம் பற்றி சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆக வெற்றி அடைஞ்சவங்ககிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறது வெற்றி பெற்றதற்கான செயல்பாடுகள் மட்டும் நமக்கு கிடைக்கும். தோல்வி அடைஞ்சவங்ககிட்ட பேசினோம்னா தோல்வி அடைஞ்சதற்கான காரணங்கள் கிடைக்கும். நமக்கு என்ன பண்ணியிருந்தால் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஆக ரெண்டு பாயிண்ட் இவங்ககிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அனுபவ புதையல்கள். இது ரெண்டுமே வெற்றி அடைஞ்சவங்ககிட்ட பேசும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் பண்ணேன், இப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினதுனால நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், பார்த்திங்களா ரெக்கார்டை நான் கோல்டு ஷீல்டு வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டிடுவாங்க. தோல்வி அடைஞ்சவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்ட்டா போய் கேட்டோம்னா சரியான பதில் உடனே கிடைக்காது, இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு பிளாக் கோல்டு இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா. உண்மையும் அது தான், ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நமக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும். எதனால் தோல்வி அடைஞ்ச, என்ன பண்ணியிருந்தால் நான் வெற்றி அடைஞ்சிருக்க முடியுங்கிறது கிடைக்கும் அவங்கக்கிட்ட. அப்போ டேட்டா அதிகமாக கிடைக்கிறடா இவங்க தான், முக்கியமாக இவங்கக்கிட்ட தான் அதிகமாக கலந்தாலோசிக்கணும். கலந்தாலோசித்தல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்டில் இன்னும் நிறையா வரும், எல்லா பதிவுகளையும் கேளுங்க, உங்களுக்கு அருமையான பாயிண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். இதுவரை ஸ்கூல் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சேனலின் மோட்டிவேஷன் பேஜில் இணைந்திருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.